Hi friends, welcome to Vishmiya Kudal. இன்னைக்கு வந்து அரிசி மாவு மட்டும் வச்சுட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு டீ போடுற டைத்திரே நம்ம வந்து செஞ்சிடலாம். அது எப்படி அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலகாரம் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து செஞ்சுருக்கோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து அரிசி மாவையே வந்து தண்ணியில் கலந்துட்டோம். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை, ரேஷன் பச்சரிசி எல்லாம் இருக்குது அப்படின்னா பச்சரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்ல மிக்சியில் வந்து இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இதை அப்படியே இப்போ வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோம்ல, ஸோ 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரும், அந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அந்த மாதிரி கிண்டிக்கிறேன். சில பேருக்கு வந்து டவுட் வரும், இந்த மாதிரி ஏன் டேரெக்டாக வந்து அரிசி மாவு போட்டு கிண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட்டி இல்லாமல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அரிசி மாவை அந்த சூடான தண்ணியில் போடுறப்ப நிறைய வந்து கட்டி வரும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டு ஊற்றிக்கிறோம். இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு அந்த வெல்லம் நான் வந்து சிரப் மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களோட அந்த நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அதிகமாகலாம் நெய் தேவை கிடையாது, ஒரே 1 டீஸ்பூன் வந்து இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஒரு பிளேட்டில் நான் வந்து நெய் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்படி வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை அந்த சமப்படுத்திக்கலாம். இதை ஈவன் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலே வந்து நான் கொஞ்சோண்டு வந்து தேங்காய் தூவிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறணும், ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஆறணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதோட பேர் வந்து வெண் புட்டு, வெண்ணெய் புட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அழகாக கேக் மாதிரி வெண்புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.